ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த்து மேக்ஸ் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் கணக்கு பாருங்கள் எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் எனில் கேயின் மதிப்பை காண்கனு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இதில் வந்து ஈக்குவல்னி கொடுத்துட்டாங்க ரெண்டு எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் ஈக்குவல்னு கொடுத்து அதை வந்து கேயின் மதிப்பு என்ன இதில் வந்து ஒரு மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவாம்மா இப்போ இந்த மூணு கணக்கில் நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்ஆப் எக்ஸ் வந்து மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஜிஆஃப் எக்ஸ் வந்து ஆறு எக்ஸ் மைனஸ் கேன்னு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம போன வீடியோக்களில் எஃப் காம்போசிட் ஜி ஜி காம்போசிட் எஃப் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம் வேணும்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் கணக்குக்கு போகலாம் தீர்வுன்னு போட்டுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜிஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா எஃப் காம்போசிட் ஜிஆஃப் எக்ஸ் அடுத்தால் ரெண்டாவது ஜி காம்போசிட் எஃப்ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ரெண்டோ சமம்னே நம்ம என்ன செஞ்சிடணும் எழுதிடணும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம் எஃப் காம்போசிட் ஜிஆஃப் எக்ஸ் ஈக்வல்ட்டு ஃபஸ்ட்டு டேம் நான் என்ன செய்யிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த காம்போசிட்டை எடுத்துட்டு நம்ம அதில் என்ன செய்கிறோம் ப்ராக்கெட் போடுறோம் ஜி ஆஃப் எக்ஸ் இப்போ நம்ம ப்ராக்கெட்டுக்கு உள்ளே என்ன இருக்குது ஜிஆப் எக்ஸ் அப்போ வெளியில் உள்ளதை நம்ம எழுதிக்குவோம் இந்த ஜிஆஃப் எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நமக்கு கணக்கில் கொடுத்துருக்குற ஆர்இஎக்ஸ் மைனஸ் கேயை எழுதுகிறேன் ஓகேவா இப்போ இது வந்து எஃப்ஆஃப் இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடுத்துருக்குற எக்ஸ் கூட மூணால் பெருக்கி ரெண்டை கூட்டணும் அப்போ கொடுத்துருக்கிற எக்ஸ் வந்து நமக்கு இது அது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் மூணால் பெருக்க போகிறோம் பெருக்கியாச்சா கொடுத்துருக்குற எக்ஸ் கூட மூணால் பெருக்கி அது கூட என்ன செய்யணும் ரெண்டை கூட்டணும் இப்போ இந்த மூணை உள்ள கொண்டு பெருக்கலாமா ஆறு மூணு பதினெட்டு எக்ஸ் மைனஸ் மூணு கே பிளஸ் ரெண்டு ஓகேவா இதை நம்ம சுருக்க முடியாது ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்கு இங்கே கே இருக்கு இங்கே மாறிலியூ அதனால் அதை நம்ம சுருக்க முடியாது இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்த நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அதே போல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து காம்போசிட்டை எடுத்துட்டு நம்ம எஃப்ஆப் எக்ஸ் வந்து போடுவோம் ஈக்வல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு போடலாமா போடலாம் ஈக்வாலிட்டி அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னால் என்ன அர்த்தம் அந்த எக்ஸு கூட ஆறால் பெருக்கணும் மைனஸ் கேயை கழிக்கணும் அப்போ ஆறால் பெருக்கணும் எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே மூணு எக்ஸ் மின்னஸ் ரெண்டுன்னு இருக்குது மைனஸ் கே இப்போ இதை உள்ளே கொண்டு பெருக்கலாம் ஆறு மூணு பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு இரண்டு பனிரெண்டு மைனஸ் கே இதையும் நம்ம என்ன செய்ய முடியாது சுருக்க முடியாது இதை ரெண்டுன்னு வச்சுக்கிடுவோம் சரியாமா இப்போ நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கணக்கின்படி ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா எது ரெண்டும் சமம் எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப் சமம்னு சொல்லியிருக்காங்க சரியா எப்படின்னா எக்ஸ்னு அர்த்தம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எஃப் காம்போசிட் ஜி வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்று கமா ரெண்டு சரியா அந்த ஒன்று கமா ரெண்டை வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம் எஃப் காம்போசிட் ஜி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினெட்டு எக்ஸ் மைனஸ் மூணு கே பிளஸ் ரெண்டு ஓகேவா ஈக்வல் டு ஜி கம்போசிட் எஃப் என்ன கொடுத்துருக்காங்க பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் பனிரெண்டு மைனஸ் கேன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம வந்து கேயோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸ் வந்து இங்கேயும் ப்ளஸ் பதினெட்டு இங்கேயும் பதினெட்டு கேன்சல் பண்ணிடலாம் உங்களுக்கு தெரிலனா ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து கேன்சல் பண்ணுங்க அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸையும் கேயையும் ஒரு பக்கம் கொண்டு வரோம் நம்பரெல்லாம் இன்னொரு பக்கத்தில் கொண்டு வரோம் அப்போ இங்கே ஏற்கனவே பதினெட்டு எக்ஸ் இருக்குது அடுத்தால இங்கேருந்து பதினெட்டு எக்ஸ் இங்கே வரும்போது மைனஸ் பதினெட்டு எக்ஸாக மாறிடும் அடுத்தாலும் இங்கே வந்து மைனஸ் மூணு கே இருக்குது இங்கே இருக்கிற மைனஸ் கேயை ஈக்குவலுக்கு இங்கே கொண்டு வரும்போது ப்ளஸ் கே ஏயாக அடுத்து இங்கே நம்பர் நம்பரை வந்து இந்த சைடு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஈக்குவல்ட்டு ஏற்கனவே இங்கே நம்பர் பன்னிரெண்டுன்னு இருக்குது இங்கே இருக்கிற ப்ளஸ் ரெண்டுங்க போகும்போது மைனஸ் ரெண்டாக மாறும் ஓகேவா அப்போ இப்போ பாருங்கள் ப்ளஸ் பதினெட்டு எக்ஸ் மைனஸ் பதினெட்டு எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா அடுத்தால என்ன இருக்குது மூணு கே ப்ளஸ் கே இருந்து அதாவது இது வந்து ஒரு மூணு ஆப்பிள் இருக்குது இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க அப்போ வேற வேறு அடையாளத்தில் இருந்தால் நம்ம கழிக்கணும் பெரிய எண்ணிலேருந்து சிறியண்ணெயை கழித்து பெரியண்ணுக்கு அடையாளம் இங்கே பெரியண்ணுக்கு அடையாளம் மைனஸ் மூணுலேருந்து ஒன்று போனால் என்ன வரும் ரெண்டு அப்போ ரெண்டு கே ஈக்குவல்ட்டு பன்னிரெண்டில் ரெண்டு போனால் நமக்கு என்ன வரும் பத்து ஓகேவா இப்போ கே இப்போ மைனஸ் ரெண்டு கே இப்போ நமக்கு கே தான் கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டும் நமக்கு வந்து பெருக்கல்ல இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தல் அந்த வகுத்தல் டைமில் இந்த மைனஸையும் சேர்த்து என்ன செஞ்சிடணும் எடுத்துட்டு வரணும் அப்போ கே ஈக்வல்ட்டு பத்து பை மைனஸ் ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து நமக்கு அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது கே ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் ஐந்து ஓகேவா கேயோட மதிப்பை தான் நம்ம இணைஞ்சிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம கே ஈக்குவல் டு மைனஸ் ஐந்துன்னு சொல்லி நினைஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு கணக்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருக்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்